வணக்கம் கைஸ். நம்ம இந்த வீடியோவில் தூங்காமல் ஒரு மனுஷனால் எவ்வளோ நாள் இருக்க முடியும், அப்படி இருக்கிறனால அவனோட உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடைபெறுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் தூங்கவே இல்லை, ஃபஸ்ட்டு 24 hours தூங்காமல் இருக்கிறனால நீங்கள் பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க, உங்கள் உடம்புல நல்ல டோபமைன்ஸ் இறக்கும், அப்படி டோபமைன்ஸ் இறக்கும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அடுத்த 24 hoursலேருந்து தான் உங்களோட பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃபஸ்ட் டைம் முடிஞ்சு செகண்ட் டேவும் நீங்கள் தூங்காமல் இருந்துட்டீங்க, அதாவது 48 hours நீங்கள் தூங்காமல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும், குளுக்கோஸ் மெட்டபாலிசம் எல்லாமே ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும், அப்படியே வெளுத்து போன மாதிரி ஒரு பேல் கலரில் உங்கள் ஸ்கின்லாம் மாற ஆரம்பிச்சிடும், கண்ணு ஃபுல்லாக ரெட்டிஷாக ஆரம்பிச்சிடும், ஃபேஸில் நார்மலாக தெரிகிற ரிங்கிள்ஸ் கூட பயங்கர தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதையும் தாண்டி நீங்கள் 3rd day கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது 72 hours டேரெக்டாக தூங்காமல் இருந்துட்டீங்க அப்படின்னா இங்கே தான் ஃபுல் ஃபன்னே ஸ்டார்ட் ஆகுது, ஹாலுசினேஷன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது ஒரு கனவுலத்தில் இருக்கிற மாதிரி இருப்பீங்க, ஒன்று இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்கு கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும், பாடியில் இருக்கிற மிச்சமிதி எனர்ஜிஸ் கூட தேடி தேடி பாடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், அதாவது டிஷ்யூஸ் மசில்ஸ் ஃபேட் எல்லா எனர்ஜிஸும் யூஸ் பண்ணிடுவோம். இதே மாதிரி நீங்கள் 1 week கண்டினியூஸாக தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஹாலுசினேஷன்ஸ் இதே மாதிரி வந்துட்டே இருக்கும், செகண்ட் வீக்கில் நீங்கள் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, உங்கள் இம்யூன் சிஸ்டம் ஃபுல்லாக ஃபெயில் ஆயிரும், நார்மலான ஒரு ஜுரம் வந்தால் கூட நீங்கள் இறந்து போயிடுவீங்க, 3rd week கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தே போயிடுவீங்க. ஸோ கைஸ், தூக்கம் வந்தால் எல்லாரும் நல்லா 6 to 8 hours டெய்லி தூங்குங்க. ஒரு நார்மல் மனுஷன் தன்னோட வாழ்நாளில் 1/3 தூங்கியே கழிச்சிருவானா? ஸோ மிச்சம் இருக்கிற அந்த 2 பகுதியை நல்லா எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வாழுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு ஃபன்னான வீடியோவில் சந்திக்கிறேன். பை.